ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம விதார்த்து ரம் நம்பீசன் நடிச்சு சீத்தாமல் டேரெக்டாக டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கிற என்றாவது ஒரு நாள் படத்தோட ரிவியூ தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க வாங்க ரிவியூக்கு போகலாம் ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்டோரியை ஷார்ட்டாக சொல்லிடுறேன் ஹீரோ விதார்த்தும் அவரோட ஒய்ஃப் ரம்யா நம்பீசனும் வறுமையில் இருந்தா கூட நிம்மதியாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவங்க லக்ஷ்மின்னு ஒரு மாடு வளர்க்குறாங்க விதார்த் ஒய்ஃப் வேறு இருக்காங்க ஒரு நாள் அந்த லக்ஷ்மிங்கிற மாடு ரெண்டு கண்ணு போட்டிருக்கோம் அதையும் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பாசமாக வளர்க்குறாங்க விதார்த் ஒய்ஃப் டெலிவரிக்காக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிவிட்டு மாற்று துணி எடுத்துகிட்டு அப்படியே மாட்டுக்கு புல்லும் வச்சுட்டு வரலாம்னு சொல்லி விதார்த்து வீட்டுக்கு போகிறாரு அங்கே பக்கத்தில் லக்ஷ்மிங்கிற மாடு இருக்காது அதை தேடிக்கிட்டே போகிற விதார்த்துக்கு ஃபோனில் அவருக்கு ஆம்பளை பையன் பிறந்திருக்கதா செய்தி சொல்லுவாங்க அதே நேரத்தில் திடீர்னு பாறைக்கு வச்ச வெடியில் வெடித்து விதார்த்து செத்து போயிடுறாரு அதுக்கப்புறமா ரம்மே நம்பிசனும் அவங்க தான் தனியாக வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க வாங்கின கடனுக்காக அவங்க மாடல்லாம் வேறு ஓட்டிட்டு போயிடுறாங்க அதுகளை மீட் எடுக்கிறதுக்காக இவங்க படுற கஷ்டமெல்லாம் தான் இந்த இரண்டாவது ஒரு நாள் படத்தோட ஸ்டோரியே ஃபஸ்ட்டு இந்த படத்தோட கதையை பாராட்டி ஆகணும் ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல வில்லேஜ் பேஸ்டு படம் நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஆக்ட்ரெர்ஸ் விதார்த்து ரம்யா அப்புறம் அவங்க பையனாக நடித்த பையன் இளவரசனே எல்லாரையும் பக்காவாக அந்த கேரக்டராகவே மாறிட்டாங்கன்னு சொல்லலாம் அப்படியே இந்த படத்தில் தண்ணி பிரச்சனையை பற்றியும் காமிச்சிருக்காங்க மொத்தத்தில் ஒரு வில்லேஜ் பேஸுடு ஃபீல் குட் மூவி பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இது உங்களுக்கான படம் தான் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்